4th standard. Let me see the patterns today. So patterns in geometry. Symmetry. The figures which can be divided into two parts of equal shape and size are called symmetrical figure. So இப்போ இது வந்துட்டு இங்கே ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த இமேஜ் நீங்கள் பார்க்குறதுக்கு ஆஃப் ஆஃப் த இமேஜ் இருக்குது இல்லையா, இந்த ஆஃப் இமேஜ் இது அதர் சைடும் சேம் ஆஸ் அப்படியே தான் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி டிவைடட் இன்ட்டு டூ பார்ட்ஸ், டூ பார்ட்ஸாக டிவைட் ஆனாலும் அதுக்கு நெக்ஸ்ட் ஆஃப் சைடு சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது சிமெட்ரிக்கல் ஃபிகர். அதுதான் சொல்லியிருக்காங்க, த ஃபிகர் விச் கேன் பி டிவைடட் இன்ட்டு டூ பார்ட்ஸ் ஆஃப் ஈக்குவல் ஷேப் அண்ட் சைஸ் ஆர் கால் த சிமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு இருக்குது இல்லையா, ஏ எடுத்துக்கோங்க. இப்போ ஏல ஃபஸ்ட்டு ஆஃப் நீங்கள் ஹைட் பண்ணிக்கோங்க. ஹைட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க எப்படி இருக்குது, அதே மாதிரி தானே இந்த ஆஃப் நீங்கள் ஹைட் பண்ணும்பொழுது இருக்குது. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹைட் பண்ணது, செகண்ட் ஆஃப் ஹைட் பண்ணது, அப்படி இருக்கு இல்லையா. இதுதான் சிமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ். ரைட் ஆல் த ஆல்ஃபாபெட்டிக்கல்ஸ் அண்ட் ட்ரா த சிமெட்ரிக்கல் லைன்ஸ் ஃபார் த ஈச் லிட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆல்ஃபாபெட்டிக்ஸ்க்கும் நீங்கள் எழுதிட்டு எல்லாத்துக்குமே சிமெட்ரிக்கல் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா சிமெட்ரிக்கல் லைன் ஃபார் த ஃபாலோயிங் ஷேப்ஸ். ஸோ இங்கே ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் நீங்கள் சிமெட்ரிக்கல் ஷேப்ஸ் ட்ரா பண்ணுங்கள். ஃபில் இன் த பாக்ஸஸ். ஸோ இது ஆக்சுவலாக பேட்டர்ன்ஸ். இது நீங்கள் இதுக்கு நெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, ஸ்கொயர், சர்க்கிள், ரெக்டாங்கிள். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் யூ ஹவ் டு ட்ரா த ஸ்கொயர், சர்க்கிள், ரெக்டாங்கிள், லைக் தட் பேட்டர்ன் யூ ஷுட் ரைட். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே ரிப்பீட் பண்ணணும். இங்கே ஸ்கொயர், சர்க்கிள், ரெக்டாங்கிள் போடணும். இதில் என்ன பண்ணணும் பாருங்கள், இங்கே ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது, ஒரு ரெக்டாங்கிள். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள், ரெண்டு ரெக்டாங்கிள். ஸோ ஹியர் டூ ட்ரையாங்கிள், த்ரீ ரெக்டாங்கிள் யூ ஷுட் ட்ரா. சி ஹியர் ரெக்டாங்கிள் இல்லை ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, இதில் ஹாரிசான்டலாக இருக்குது, திருப்பியும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா. அப்போ இங்கே ரெண்டு ரெக்டாங்கிள், ரெண்டு ரெக்டாங்கிள், திருப்பியும் ஒரு ரெக்டாங்கிள், இங்கே த்ரீ ரெக்டாங்கிள்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணும். இதில் பாருங்கள், இதில் பென்சில் எப்படி இருக்குது, டவுன்வர்டில் இருக்குது, இதில் சைட்வர்டில் இருக்குது, இல்லை அப்வர்டில் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், நீங்கள் லெஃப்ட்வர்ட் டேர்ன் பண்ண மாதிரி ட்ரா பண்ணும். நெக்ஸ்ட்டு லெஃப்ட்வர்ட் டேர்ன் பண்ண மாதிரி ட்ரா பண்ணும். நெக்ஸ்ட்டு டவுன்வர்ட், அகைன் ரைட்வர்ட், லைக் தட் யூ ஷுட் ட்ரா. நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்ன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். எப்படி இருக்கா, ஸோ ஹியர் யூ ஷுட் ட்ரா அண்ட் கம்ப்ளீட் திஸ் பேட்டர்ன் and also write this fill in the blanks. 1 ku 7 ku ulla evlo difference irukku, 6 difference irukku. Next 7 ku 13 ku evlo difference irukku, 6 difference irukku. 13 ku 19 ku evlo difference irukku, 6 difference irukku. So again 19 la irundhu 6 difference la number count panni neenga inga write pananum. Again inga irundhu neenga 6 difference la number count panni neenga write pananum. Idhula eppadi irukku, upward, rightward, downward, leftward, upward, like that you should draw. இப்போ இங்கே ரைட் கார்னரில் கேப் இருக்குது, இங்கே ரைட் கார்னர், இங்கே லெஃப்ட் கார்னர். அப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு இங்கே கேப் இருக்க மாதிரி ட்ரா பண்ணணும், லைக் தட் யூ ஷுட் ட்ரா. இங்கே 5, 10, 15, 20. ஸோ நெக்ஸ்ட் 25, 30, 35, லைக் தட் நீங்கள் எழுதணும். இதில் பாருங்கள், 12, 11, 10. அப்போ இங்கே என்ன இருக்கணும், 9 and 8. அகைன் 5, 6, 7, 8. You should write here.